ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்திருக்கீங்க இந்தியன் கேர்ள் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா அவென்யூ ரோடு, பெங்களூர் அவென்யூ ரோடு, சிக்பேட்டை. இப்படி சொன்னா கிளீனா தெரியும். நான் பெங்களூர் ஏன்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து சாரி எல்லாம் ஹோல்சேல்ல வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்கதான் வரணும். ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான இடம். இங்க வந்து கிடைக்காது, ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல எல்லாமே கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கூர் புக் ஸ்டோர் அப்படின்ட்டு, இதில் வந்து ஓல்டு புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். கன்னடா ஒரு ரொம்ப பழமையான புக்ஸ் எல்லாம் கூட வேற இடத்துலலாம் கூட கிடைக்கிறதுல இங்கே கிடைக்கிது. அண்டு மோரோவர் அவென்யூ ரோடுக்கு இது ஒரு ஃபேமஸான புக்கு, சாரி புக் ஸ்டோரு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புக் தேவைப்படுதுன்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா புக்ஸும் இருக்கோமா, அப்படி இல்லைனாலும் நாங்கள் தேடி கூட எடுத்து கொடுப்போம், எங்களுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு கடை கூட இருக்குது, எப்படி வேணாலும் நம்ம அதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆதுனிகா, நான் கதடவை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், எல்லா பழமையான புக்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு புக்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா இந்த பக்கம் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, அப்படியே நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருப்பீங்க. இப்படியே போகும்போது நிறைய புக் ஸ்டோர்ஸ் தான் கிடைக்கிது. செகண்ட் ஹேண்டு கரெக்டாக சொல்கிறேண்ணா. ஓகே, ஏற்கனவே படித்த புக்கு தாங்க. ஏய், கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கா, செகண்ட் ஹேண்ட் புக்ஸா? ஆ, கரெக்டு தானே. ஆ, அதுதான். அதுக்கப்புறம் வாட்டர் ஷோரூம் இருக்குது, 50% ஆஃப் இருக்குது. ஏ, இங்கே சொல்லி ஆகணும், இங்கே ஒரு சர்ச் இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சர்ச் வந்து ஓகே, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம், என்ன இது எல்லோரும் கூட்டு கூடமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்றைக்கி தான் தெரிஞ்சது இங்கே ஒரு சர்ச் இருக்குன்றது. அந்த சர்ச் ஃபாதர் வந்து எங்களை வந்து வாமா கூட நின்றுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் வந்து சர்ச்சை தான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா. இந்த அங்கிள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்மைலியாக இருக்கிறாரு. அவங்க எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டீ கொடுத்தாரு. ஆ, குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த அங்கிளுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். நான் குடிக்க மாட்டேன், எனக்கு டீ காஃபி பழக்கம் இல்லை, அவன் தான் குடித்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும். உள்ளே போகும்போது அங்கே தான் வெயிட்டாக இருந்தான் அவங்களுக்கு ஃபாதரை காட்டுறேன். அவங்க தான் வாங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு யாருன்னு தெரில, இதோ இவர் தான் ஃபாதர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஆனால் ரொம்ப அன்பாக பேசினாங்க. இதெல்லாம் கூட தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், அப்போ பாருங்கள் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, ஸ்லிப்பர் போட்டுகிட்டே உள்ளே போக சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நான் போட மாட்டேன். இப்போ எங்கேயோ பார்த்துட்ருப்பீங்க, நான் உள்ளே போடுறப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸ்லிப்பர்மா அப்படின்ட்டு இருக்கேன். எல்லோரும் ஸ்லிப்பரோடு தான் போயிருக்கிறாங்க, எனக்கு ஏதோ அது கரெக்டாக படலை. அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு என்னோடய ஸ்லிப்பரை வந்து வெளியே விட்டு தான் வந்து மறுபடியும் வந்து வீடியோ பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு ஸ்லிப்பர் போட்டு உள்ளே போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அங்கெல்லாம் போய் செல்ஃபி எடுக்கிறது எனக்கு எதுவும் சரியாக படலை, அதனால நான் வெளியே வந்துட்டேன். நல்லத்தான் பட்டு வெளியே இடத்துக்கெல்லாம் வெளியே எல்லாமே பண்ணலாம், உள்ளே போய் அந்த இடத்துல செல்ஃபி என்ன சொல்கிறது, நோ கமெண்ட்ஸ். எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தானே, நான் யாரையும் எதுவுமே சொல்லப்பா. அவ்வளோதான், நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். இங்கே எல்லோரும் வந்து பைசா கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது பைசா கொடுக்கக்கூடாதுல்ல, ஸோ வந்து நான் வந்து வீடியோவை கட் பண்ணிடுவேன், கட் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேனே நான் எவ்வளோ கொடுத்தேன்னு. இதோ கட் பண்ணியாச்சு, நான் கொடுத்துட்டு வந்துட்டேனே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த மாதிரியான டாப்ஸு பேண்ட்ஸு எல்லாமே சீப்புங்க. ஏ, சீரியஸாக சொல்கிறேன், நல்ல ப்ரைஸ்லேயே நமக்கு கிடச்சிரும். நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஹோல்சேல்லையே விற்பாங்க. அண்டு இந்த லெஹெங்காலாம் இருக்குல்ல, பக்கா குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடடு, இதெல்லாம் இங்கே தான் கிடைக்குதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா நானே பெருசாக இங்கெல்லாம் ஷாப்பிங்கே வந்ததில்லை. சரி ஓகே, ஒரு வாட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கிராக்கர் ஷாப்பு. நிறைய எல்லா டைம்லையும் சீசன் இல்லை, எல்லா டைம்லையும் அங்கே கிராக்கர்ஸ் இருக்கும். அண்டு அது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. அண்டு இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இடிப்பாங்க, பயங்கரமாக இடிச்சிட்டே போவாங்க. எனக்கு அது ஒரு 0.1% கூட பிடிக்காத ஒரு விஷயம்.
வேணும்ட்டே இடிச்சிட்டே போவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கேர்ள்ஸ். எல்லா பாய்ஸும் அப்படி கிடையாது, நிறைய ஜென்டல்மேன்ஸ் இருக்காங்க. எங்கேயோ கொஞ்சம் தருதலைங்க இந்த மாதிரி இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இங்கே பார்த்துட்ருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த இது 1 கிராம் கோல்டு அந்த ஷாப் இதெல்லாம். அதுக்கப்புறம் ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்ங்க, அவ்வளோ அழகு, எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் நான் எதுவுமே வாங்கலையே. இங்கே பார்த்தீங்களா, 99 ருபீஸ் ஸ்லிப்பரு, அதையும் நான் வாங்கலையே. ஆல்மோஸ்ட் முன்னே வந்துட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டா ஷோரூம் எல்லாமே கிடைக்குங்க. இது அது இது இதுன்னு பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது. இது கம்மி ஆக்சுவலாக இந்த இந்த இப்போ நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கல்ல, ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, இது வந்து அந்த அந்த சிக்பேட் என்ன இருக்கோ அதில் வந்து நான் ஒரு பாதி கூட நான் காட்டியிருக்க மாட்டேன். இன்னும் பெருசாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பிராஸ் ஐட்டம்ஸ். ஏய் இந்த ஷாப் சூப்பராக இருக்குது, நல்ல பல்ல 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 பல்லன்னு பிராஸஸ் ஆகி உங்களுக்கு இந்த குத்துவிளக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன குத்துவிளக்குக்கு அப்புறம் வேற என்ன இருக்குது, அந்த விக்ரம் எல்லாம் வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குது. இது இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு தனித்தனி ரோடுங்க இருக்குது, ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். வேறு வேறு இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேருங்க. ஹே இதெல்லாம் பார்த்தீங்களா, இது 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 வந்து ஸ்வீட்ஸ்லேயே வந்து அழகழகாக செஞ்சுருந்தாங்க. டைரி மில்கில் பாப்பா பாப்பா இல்லை பார்பி செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோடு தான் கொஞ்சம் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும், நிறைய வந்து புடவை, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன காக்ரா, அப்புறம் அந்த மாதிரியான இது பார்த்திங்க, கேப்சிகம் ரெட்டு எல்லோ. எவ்வளோ நாள் ஆச்சுல பார்த்து, நான் எங்கே விட்டேன், என்னவோ சொல்கிறேன், காக்ரா அந்த மாதிரியான கடைங்க இங்கே. ஸோ அப்படியே முன்னே போயிட்டு இருந்தா, இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துப்பட்டா ஸ்டார்டிங் வந்து 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் எந்த கடைக்குள்ளேயும் போகவே இல்லைங்க, அப்படியே நான் வெளியே பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி நான் போகவே இல்லை, அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஓகே, இது வந்து டெம்பிள், நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். ஏய் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும், நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு பிளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் ரோட் சைட்லேயே நிறைய காய்கறி வண்டிகள்லாம் இருக்கும். நம்ம வந்து இந்த வெஜிடேபிள்ஸ்க்கெல்லாம் பஞ்சமே இல்லை, எது வேணாலும் ஸ்ட்ரீட்லேயே வாங்கிட்டு போயிடலாம். அது ஒரு பிளஸ், ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பெரிய புடவை கடை இது, ஆனால் ரேட்டெல்லாம் எனக்கு நிஜமாக தெரில. இதை வந்து இது என்னது, இது இந்த இது இருக்கலாம் முறுக்கு அதிரசம் அந்த கடை. இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த சிக்பேட்டை உள்ளே போகிறோம். இதுதாங்க இந்த சைடில் தாங்க ஃபுல்லாட்டு துணிக்கடை. பயங்கரமாக இந்த 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 ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த இந்த ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 தெருவெல்லாம் சேர்த்து ஃபுல்லாகவே வந்து சிக்பேட்டை துணி கடை தான் வரும். பயங்கர சாரீஸு, அப்போ 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 ஒரு ஒரு இதுலேயும் அவ்வளோ இது இருக்கும். இது ஒரு சின்ன பேக் கடை தான், அதுக்குள்ளே அவ்வளோ பேக்ஸ் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. குட்டி குட்டி கடையிலேயே நிறைய பொருளுங்களை வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. மெயினாட்டி இங்கே என்ன தெரியுமா, பார்கிங்கே பண்ண வேணாம். ஏன்னா அவங்க சொல்கிறதே வந்து மேக்ஸிமம் கம்மியான ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெளியே இடத்துல ஏதாச்சும் ஒன்று வாங்குறோன்னா அது வந்து ஒரு 1000 ருபீஸ் தான், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் 500 ருபீஸ் தான் சொல்லுவாங்க. அதில் போய் நம்ம பார்கிங் பண்ணோம்னா அவங்களே என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வார்த்தாங்க சி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்கிங் பண்ணலாம் தேவையில்லை, அவங்களே வந்து மேக்ஸிமம் கம்மியான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்காக எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்த்து தெரியாதுல்ல. ஏய் ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ்க்கெல்லாம் தெரியும்ல எப்படி யார் எப்படி எந்த ப்ரைஸில் சொல்கிறாங்கன்றதெல்லாம். இங்கேயும் ஒரு டெம்பிள் இருந்துச்சு, பிரசாதம் கொடுத்துட்டு வந்தாங்க. அங்கேயும் நாங்கள் வாங்க மாட்டோம், அது கிறிஸ்டியன்ஸ் இல்லை, டீ தான் குடிச்சிட்டு வந்தோம், அம்மா தான் குடிச்சுவாங்க, அது கூட நான் குடிக்கல. எனக்கு இப்போ கூட இந்த ஃபாதர் தான் ஞாபகம் இருக்கு, வாங்கம்மா வாங்க என் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் வேற என்ன, நிறைய ஷாப்ஸ் திறக்கல இல்லை,
ஏய், நாங்க போனதே 12:30 இன்னும் திறக்காம இருக்கிறாங்க பாரு. ஏன்னா இன்னைக்கு ஒன்னா தேதி இல்ல, அதால திறக்கல. ரொம்ப பிஸியான ரோடு இது. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 2-3 அந்த டைம்ல வரணும். மதியம் வந்தோம்னா அப்போ தெரியும் இல்ல. ஆனா நாங்க மதியம் 12:30 தான் போனோம். இப்போ நீங்க பாத்துருப்பீங்க, ஏதோ இந்த கடை தெரு தாங்க கண்டுபிடிச்சேன். வாங்க 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 உள்ள போலாம். இந்த தெருவு தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இது இதோட இது வந்து சவுண்ட் வந்து விட்டுலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் சரி நாங்க வேற பேசியிருப்போமா, அதனால விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இங்க பாருங்க, எல்லாரும் எப்படி பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கூப்பிடுவாங்க, நம்ம கடை இருக்குது, இங்க வாங்க, இங்க இதுல வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. நிறைய பட்டு சாரீஸ் எல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ். இப்ப வந்து நம்ம வந்து இங்க இருந்து வந்து தான் நம்ம வேற இடத்துக்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ மெயின் எங்க இப்ப வந்து என்ன எப்படி சொல்றது, ராஜஸ்தான்ல இருந்து ஒரு சில புடவைங்க வருதுன்னா அது டைரக்டா வருது பெங்களூருக்கு வருதுன்னா இந்த இடத்துக்கு தான் வரும். இதுக்கப்புறம் தான் இங்க இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டே ஆகும். புரிஞ்சுதா, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே இங்கே தான் வந்து சேரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போது என்ன சொல்கிறது, நிறைய கடைலாம் திறந்ததில்லை. அதுக்கப்புறம் வந்து ஏன் பார்த்தீங்களா, ஏன் சமைச்சிட்ருந்தாங்க இங்கே, எதுக்கு சமைச்சாங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு தயிர் சாதம் சாம்பார் எல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் வேற என்ன, இன்னும் எனக்கும் கொஞ்சம் தெரில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அவினியூ ரோட்லன்ட்டு. நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைங்க இந்த மாதிரியான விஷயத்த என்னென்ன இருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா அதை அடுத்து வந்து நான் அதை கேட்ச் பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் அதை பத்தியான எக்ஸ்ப்ளோரேஷனை காட்டுவேன். ஸோ இது ஒரு ரேண்டமாக தான் எடுத்தேன். அண்டு இது வந்து நிஜமாக சொல்கிறேன், எவ்வளோ பெருசு தெரியுமா அது. நான் இப்போ ஒரு 50% கூட கண்டிப்பாக நான் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதே ஃபர்ஸ்ட் வீடியோ, இதோட Part 2 வேறு இருக்குது. அதையும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இதுக்கே வந்து எனக்கு காதெல்லாம் ரொம்ப வலி வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோ இந்த அங்கிள்லாம் கூட, மேடம் வாங்க வாங்க வாங்க, இதோ நம்ம கடைக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. என்னன்னு தெரில. நீங்கள் அங்கே போய் நிற்கவே, நீங்கள் போயிட்டாங்க எந்த கடைக்கு போகலான்னு நீங்கள் யோசிக்கணுங்க. அவ்வளோ இருக்குது நம்மளை வந்து அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஏ இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் இருக்குது, வாங்க 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 அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இல்லைங்க நாங்கள் காய்கறி வாங்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதே தான் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொன்ன ஒரே டைம்லாம் இந்த காய்கறி வாங்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, அது ஃபுல் வீடியோவாக ஒன்றா போட்டால் பார்க்க முடியாது. அதனால அந்த பாதி வீடியோவை இன்னொருக்கா நான் போடுறேன், Part 2 பாருங்கள். என்ன இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு சொல்லிவிடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைங்க இந்த மாதிரி அவினியூ ரோடில் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட சொல்லலாம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் கேர்ளி ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அவ்வளோதான். பாய் 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 பாய்.